மண்ணொன்று கண்டீர் இருபவை பாத்திரம் மண்ணொன்று கண்டீர் இருபவை பாத்திரம் மண்ணொன்று கண்டீர் இருபவை பாத்திரம் மண்ணொன்று கண்டீர் இருபவை பாத்திரம் மண்ணொன்று கண்டீர்
ஏகன் அநேகன் பகுதியில் வந்து விரிவான செய்திகள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு மகா சிவராத்திரி ஒட்டி அடுத்த பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவ நடனம். ஸோ சிவராத்திரி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் சிவ நடனம் பார்க்காம இருந்தா எப்படி? சிவ நடன பகுதியில் இன்னைக்கு நமக்காக யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யா பிள்ளை. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வழுவூர் குடும்ப வழியில் வந்த ஒரு நாட்டிய கலைஞனுடைய தாத்தா வந்து கலை மாமணி சுவாமிமலை ராஜரத்ன பிள்ளை அவர்கள். ஸோ அவருடைய அவரை தொடர்ந்து தொன்று தொட்டு வாழையடி வாழையா வந்து நாட்டியக்கலை வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர்களுடைய மூதாதையர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா சோழ ராஜ்யத்திலேயே வந்து நட்டுவனர்களாகவும் நாட்டிய மணிகளாகவும் இருந்திருக்காங்க. அதனால அந்த நாட்டியத்தின் மேல உள்ள அலாத பிரியத்தினாலையும் காதலையும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு டான்ஸ் குழு கூட நடத்திட்டு வராங்க. அண்ட் இன்னைக்கு வந்து சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நம்மளுடைய சிவனுக்கு வந்து பிரத்யேகமா வந்து ஒரு அர்ப்பணம் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக நிறைய நடனங்கள் ஆட போறாங்க. அதுல முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புஷ்பாஞ்சலி. ஸோ இதை புஷ்பாஞ்சலி பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த சிவராத்திரிக்கு நான்கு காலங்கள்னு சொல்லிட்டேன். இந்த நான்கு காலத்திலயும் முதல் காலத்துல எதை வச்சு பூஜை பண்ணுவாங்க, பஞ்சகவ்யம். இரண்டாவது காலத்துல பால் மற்றும் பஞ்சாமிர்தம். மூன்றாவது காலத்துல நமக்கு வந்துட்டு பழச்சாறுகள். நான்காவது காலத்துல சந்த நட்சத்திரம் நடைபெறும். இதை தாண்டி வந்து இறைவனுக்கு பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மன குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் பூக்கள். ஸோ மலர்கள் அப்படிங்கறது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அது வந்து சிவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு இலை அப்படின்னா வில்வேலை. ஸோ வில்வேலையில வந்து நம்ம அர்ச்சனை செய்யும் போது மணமகள் நமக்கு வந்து அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புஷ்பாஞ்சலி வந்து நமக்கு காத்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து விருத்தம், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கிறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை போற்றும்படி அமைந்த ஒரு தமிழ் விருத்தம். அதை தொடர்ந்து கௌத்துவம், கங்கை மொட்டு நட்டுவனர் அப்படிங்கிறவர் சிதம்பரம் நடராஜர் மீது வந்து எழுதிய ஒரு கௌத்துவம். சோ இது மூன்றும் வந்து முதல் பிரிவுல சிவநடத்த பகுதியில காத்துட்டே இருக்கு. நேயர்களுக்காக பார்க்கலாம். தாதி
கரியவன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்மலி வேணியல் நிலவுலாவிய நீர்மலி வேணியல் அலைகள் ஜோதியல் அம்பலத்தாடுவ அலைகள் ஜோதியல் அம்பலத்தாடுவ சீலும்படி வாழ்த்தி வணங்குவாம் மலை சீலும்படி வாழ்த்தி வணங்குவாம் ஜனங்கிடத்தக ஜனங்கிடத்தை உபதக தத்தகதை ஜ
ஜக ஜக ஜய ஜய சசி ரவி பூஷண ரூப பயங்கர டமருக ஸ்தாம் ஜக ஜக ஜய ஜய சசி ரவி பூஷண ரூப பயங்கர டமருக ஸ்தம் த்ரிதீய சகஸ்ர தீட்சித நாத நடேசர் கௌதம் தக தக தாம் திக தக தை தக் நான் சொன்னேன் இல்லை முன்னாடி அவருடைய மூதாதையர்கள் வந்து சோழர் காலத்திலேயே நட்டுவனர்களாகவும் நாட்டியமணிகளாகவும் இருந்தாங்கன்னு அந்த நட்டுவனர்கள் அந்த காலத்திலேயே நட்டுவாங்கவும் செஞ்சு பாட்டும் பாடி அதுக்கு நாட்டியம் வடிவமைத்த காலத்திலேருந்து ரொம்ப ரேர் கேஸில் கலெக்ட் பண்ண ஒரு ஒளிநாடகம் ஐ மீன் ஆடியோஸ் தான் இப்போ நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்க பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அழகான ஒரு நடனம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்த காலம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடனக்கலை நூல்களில் வந்து எடுத்தாளப்பட்டுள்ள அந்த நடன வகை கரணங்கள் சொல்லுவோம் அந்த 108 கரணங்களில் வந்து வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்தன், அதாவது வடமொழிச்சூழல் நம்ம நடராசர் அப்படின்னு சொல்கிறோம், நடராஜர் சிவபெருமான். ஆனால் வந்து 9 வகை கரணங்கள் மட்டும்தான் அவருடைய தோற்றங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பிரபலமாக நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை காலை தூக்கி ஆடுவார் இல்லையா சுசிதம்பரத்தில் நடராஜர், அந்த ஒரு தோற்றம் தான் வந்து நம்ம பரவலாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த நடராசர் அப்படிங்கிற பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடனத்தினுடைய அரசர், அதுதான் வந்து நடராசர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவருக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது, கூத்தன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது, அம்பலத்தன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, சபேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த கூத்தன் அப்படின்ற பேருக்கு வந்து பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூத்து அப்படின்னா என்ன, ஆடல். ஸோ கலைகளில் வல்லவன் அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து கூத்தன் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் நம்ம சிவபெருமன் வந்து என்ன மாதிரி ஒரு பேசலை கூப்பிடுறோம் அப்படின்னா ஞான கூத்தன் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது கலைகளில் வந்து அவருக்கு இருக்கிற ஞானம் வந்து வேறு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான். சபேஷன் அப்படிங்கிறது சபேஷன் அப்படின்னா சபைகளில் ஆடும் ஈசன், அதாவது பஞ்ச சபைகள்னு சொல்லுவோம், பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, ரத்ன சபை, சித்திர சபை, இந்த மாதிரி பஞ்ச சபைகளில் ஆடினதுனால தான் அவருக்கு வந்து சபேஷன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துச்சு. அம்பலத்தான் அப்படிங்கிறது, அம்பலம் அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திறந்த வெளிகளில் இருக்கிற சபை இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து அம்பலத்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த அம்பலத்தில் ஆடக்கூடியதுனால தான் அவருக்கு அம்பலத்தான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. தில்லை அம்பலத்தான் ஒரு சொல் சொல்லுவாங்க, அந்த தில்லை அப்படிங்கிறது சிதம்பரம். ஸோ சிதம்பரத்தில் ஆடுறதுனால தில்லை அம்பலத்தான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அதே மாதிரி சிதம்பரத்தை வந்து பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதனால பொன் அம்பலத்தான், அம்பலத்தரசன், இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த சிவ நடனத்தில் என்ன பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் முந்தன் சன்னதியில் இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நந்தனார் சத்திரமர்கள் வந்து அந்த கோயில் முன்னாடி நின்று சிதம்பரத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய கோயில் முன்னாடி நின்று அப்படியே மனமுருகி ஒரு தூய பக்தியில் ஒரு பக்தி பழம் பொழியிற அளவுக்கு ஒரு பக்தி ரசம் பொழியிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகாக பாடியிருக்கிற ஒரு பாடல். இந்த கோயில் முன்னாடி நான் அவனை பார்த்துட்டே இருக்கக்கூடாதா, இப்படியே நான் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலையும் ஒரு ஆசையிலையும் வந்து பாடியிருப்பாங்க. இப்போ சிதம்பரம் அப்படிங்கிறத வந்து புளியூர் அப்படின்னு அது புளியூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த சிதம்பரத்தை பற்றியும் சிதம்பரத்தினுடைய அழகை பற்றியும் நடராஜனுடைய அழகை பற்றியும் எவ்வளோ அழகாக அவங்க பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்த சிவ நடனத்தில் பார்க்க போகிறோம். அதையும் நமக்காக கொடுக்கறதுக்காக வந்துட்டுருக்காங்க நிர்த்தியாப்பள்ளி அவர்கள், பார்க்கலாம். Na 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 na
மகா சிவராத்திரியான இன்னைக்கு ஏகன் அநேகன் பகுதியில் வந்து சிவநடனம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எந்நேரமும் முந்தன் சன்னதியில் இருக்க வேண்டும் ஐயா அப்படின்னு அந்த நாட்சத்திரம் அவர்கள் எவ்வளோ ஒரு உருகி பாடியிருக்கார் அப்படிங்கிறத ரொம்ப ஆத்மார்த்தமாக கண்மட்டு வந்து நிப்பாட்டினாங்க. அதில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தெலுங்கு கீர்த்தனை அன்னமாச்சாரியார் அவர்கள் இயற்றிய ஆடே நம்ம ஹார்டு திருக்கூட்ட தைனி அப்படிங்கிற ஒரு கீர்த்தனம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன என்ன மாதிரிலாம் வந்து எக்ஸ்பிளேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவனினுடைய தாண்டவம் அதாவது ஒரு ஆனந்த தாண்டவம் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ ஆவலாக எவ்வளோ ஆசையாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ நல்லாவே
தெரியும், எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது கூட. அவர் வந்து ஆனந்த தாண்டவம் ஆடும்போது பார்வதி தேவியார் வந்து அப்படியே வியந்து பார்க்குறாங்களாம், அவர் வியந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நந்தி இருக்கு இல்லையா, ஸோ நந்தியும் வந்து மத்தளம் கொட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய சிவனினுடைய முக பாவனங்கள், அந்த நவரச பாவனங்கள் என்ன அளவுக்கு இருக்கும், பிரபஞ்சத்தையே ஆட்டி வைக்கிற ஒரு நடனம் இல்லையா, அதனுடைய அழகை எடுத்துருக்கிற ஒரு அழகான பாடல் தான் இது. ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவராத்திரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இரவு முழுக்க சிவனை வந்து பூஜிக்கணும், அதே மாதிரி பஞ்ச சபைகள் பஞ்ச பூத ஸ்தலங்கள்லாம் போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து கடவுளா, ஜென்ரலா நம்ம கடவுளா யாரை கும்பிடுறோம், இயற்கை, இயற்கை தான் வந்து கடவுளா வந்து வழிபட்டுட்டு இருக்கோம். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த மாதிரி விஷயத்த. சோ இந்த பஞ்ச பூத ஸ்தலங்கள் அப்படிங்கும்போது நமக்கு டக்குற ஞாபக ஒரு விஷயம் பண்ணா சிவனனுடைய ஸ்தலங்கள் மட்டும்தான். காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவானைக்காவல், திருவண்ணாமலை, சிதம்பரம், இந்த மாதிரி விஷயங்கள். காஞ்சிபுரம் பொறுத்த வரைக்கும் மண், திருவானைக்காவல் பொறுத்த வரைக்கும் நீர், திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நெருப்பு அதாவது ஜோதி. அதே மாதிரி காளஹஸ்தி நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன டக்குற ஞாபகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று. சிதம்பரம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆகாயம் வந்து ஞாபகம். சோ பஞ்சபூத ஸ்தலங்கள் இதெல்லாத்தையும் தாண்டி சிவன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு ஜோதி வடிவிலான கடவுள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சோ இன்னைக்கு நமக்காக அடுத்துதான் இந்த கீர்த்தனம், தெலுங்கு கீர்த்தனம் கொடுக்கறதுக்காக நிறுத்தியா பிள்ளை காத்துட்டு இருக்காங்க, பார்க்கலாம். Oh,
ಶಗುಲ ನುಂಟು ತಾಡಂಗ ಕುಂಡಲ ಇರು ಜೇಡ ಮೆರುಗಾಡ ಶಗುಲ ನುಂಟು ತಾಡಂಗ ಕುಂಡಲ ಇರು ಜೇಡ ಮೆರುಗಾಡ ಶಗುಲ ನುಂಟು ತಾಡಂಗ ಕುಂಡಲ ಇರು ಜೇಡ ಮೆರುಗಾಡ ಶಗುಲ ನುಂಟು ತಾಡಂಗ ಕುಂಡಲ ಇರು ಜೇಡ ಜಡಗಡುಮುಡಿ ಬೀಡಿಯ ಶೃಂಗಾರ ಜಾಗವೇ ಯುವದಿಯು ತಮೈ ನ ಜಡಗಡುಮುಡಿ ಬೀಡಿಯ ಶೃಂಗಾರ ನವರ ಸೊಂಕುಲುಗ ಮೋಮು ತಿರುನವುಲು ಕುಲುಕ ನವರ ಸೊಂಕುಲುಗ ಮೋಮು ತಿರುನವುಲು ಕುಲುಕ ಮಣ್ಣೊಂದು ಕಂಡೀರ್ ಇರುವವೇ